Process of crime scene investigation. First of all, crime scene investigation na enna? Crime scene investigation or sadhana investigation vida romba vyathyasapattu. ஏதாச்சும் ஒரு க்ரைம் நடந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன். க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப லாங்கான ஒரு ப்ராசஸ். ஏன்னா அது அந்த ஃபுல் இடத்த ரீசர்ச் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணும். அதாவது ஒரு மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் கூட விடாமல் ரெக்கார்ட் பண்ணணும். க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் க்ரைம் சீனை கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணி எல்லா பாசிபிளான எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு க்ரைம் சீனுக்கும் இன்னொரு க்ரைம் சீனுக்கும் ரொம்ப வித்தியாசப்படும். அதனால க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் க்ரைம் சீன் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் அப்ரோச் பண்ண முடியும். க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற பேசிக்கான ஸ்டெப்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ஒரு க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனில் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க யாருன்னா, ஃபஸ்ட்டு யார் அந்த க்ரைம் சீனை அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட். ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டண்ட்டோட வேலை என்னென்னா, க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டர் வர வரைக்கும் அந்த சீன் கண்டாமினேட் ஆகாமல் வச்சுக்கிறது தான். க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டர் வந்த உடனே இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டர் வந்த உடனே அவங்க என்ன பார்க்குறாங்க, கேட்குறாங்க, என்ன மாதிரி ஸ்மெல் பண்ணுறாங்க, இது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரைம் சீனுக்கு உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வரக்கும் எத்தனை வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் க்ரைம் சீனோட சென்டர் பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை சுற்றி ஒரு ரேடியஸ் மார்க் பண்ணி எல்லோ கலர் டேப் போடுவாங்க. இந்த டேப் போடுற பர்பஸே யாருமே க்ரைம் சீனை தேவையில்லாமல் என்டர் பண்ணக்கூடாது, எக்ஸிட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான். க்ரைம் சீனுக்குள்ளார இருக்கிற முக்கியமான ஃபிசிக்கல் எவிடென்ஸ் எந்த டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. க்ரைம் சீன் ஏரியாக்குள்ளே யார் என்டர் ஆனாலும் யார் எக்ஸிட் ஆனாலும் அவங்களோட பேர் டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க. க்ரைம் சீனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை ஃபஸ்ட் எடுத்த உடனே டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டர் க்ரைம் சீனை சுற்றி பார்த்துட்டு அங்கே என்னென்ன பொட்டென்ஷியல் எவிடென்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் விஷுவலாக எதெல்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாமே அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திறந்திருக்கிற விண்டோ இல்லாட்டி டேமேஜ் ஆன டோர், லேடர்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இது கிரிமினல் எப்படி அந்த சீனை என்டர் ஆனால் எப்படி எக்ஸிட் ஆனாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பீஸ் ஆஃப் எவிடென்ஸாக இருக்கும். க்ரைம் சீனை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க க்ரைம் சீனுக்கு வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ், டிராயிங்ஸ், கிராஃப்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வைப்பாங்க. க்ரைம் சீனோட வீடியோஸும் ஃபோட்டோஸும் போக க்ரைம் சீனோட ஸ்கெட்சஸும் நிறைய வச்சுருப்பாங்க, வித்தியாச வித்தியாசமான ஆங்கிளில் இருந்து. ஆஃபீஸர்ஸ்க்கு இது வித்தியாச வித்தியாசமான வியூ பாயிண்ட்ஸை காட்டுறதுனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எவிடென்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபிசிக்கல் எவிடென்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. க்ரைம் சீனில் கிடைக்கிற எவிடென்ஸ் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு டைப் ஆஃப் எவிடென்ஸ்க்கு ஒரு ஒரு கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எவிடென்ஸ் வந்து ஈஸியாக கண்டாமினேட் ஆயிரும். எந்த எவிடென்ஸுமே கண்டாமினேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸும் க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எவிடென்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபைனலாக ஒரு வாக் போவாங்க, க்ரைம் சீனில் வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான க்ளூ ஏதாச்சும் விட்டுட்டாங்களான்னு பார்க்குறதுக்காக. எல்லா ப்ராசஸுமே ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் க்ரைம் சீனை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி க்ரைம் சீனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தாட்டி செக் பண்ணிக்குவாங்க. ஏன்னா க்ரைம் சீனை ஒரு தாட்டி ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்த எவிடென்ஸுமே கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனோட பேசிக்கான ஸ்டெப்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம்.